ஹாய், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களோட டைமாக வேல்யூபுளாக நான் வந்துட்டு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து ஒரு 5 ப்ரூவன் ரூல்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரம் த டே 1 உங்களால் உங்கள் லைஃப் வந்து இமீடியட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு இதுவரை நீங்கள் இந்த யூடியூப்ஸில் பார்த்த மற்ற வீடியோஸை விட ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ நான் சொல்கிற இந்த 5 ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரூல் நம்பர் 1, ஃபைண்டிங் யுவர் பர்பஸ். அதாவது காலையில் எழும்பினதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு பர்பஸை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். அந்த பர்பஸ் ரொம்ப சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப காமனாக பணம் அப்படிங்கிற விஷயமாக தான் இருக்குது. இந்த பணத்தையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட பேஷன் என்ன, உங்களுக்கு எந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுறப்போ உண்மையாகவே நீங்கள் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கான உலகத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அந்த உலகத்தில் என்ன மாதிரிப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மைண்டில் ஆழமாக யோசிச்சு உங்களோட ஸ்ட்ரென்த் பேஷன் அண்ட் உங்களுக்கான உலகத்தில் நீங்க யாரா இருக்கீங்க அப்படிங்கறத மனசுல வச்சு நீங்க வந்துட்டு ஒரு பிளானை மேக் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் பிளான் தான் உங்களோட பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தாக நான் வந்து கம்யூனிகேஷனை பார்க்குறேன், என்னால் ஒரு நல்ல டாபிக் கிடச்சிது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து நல்ல வீடியோஸ் மேக் பண்ண முடியும், நிறைய ரிசர்ச் பண்ணி நல்ல கண்டென்ட்டோடி ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை என்னோடய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் என்னோடய பேஷன் என்ன அப்படின்னா இப்போ கரெக்டாக என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு நான் வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோட ஃபுல் டைம் பேஷனாக நான் இப்போ கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட பேஷன் இதுவாக இருக்கிறதுனால லாங் டேர்மில் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது ஒரு நல்ல யூடியூபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் என்னையும் யூடியூப் சேனலையும் வச்சு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் என்னையும் யூடியூப் சேனலையும் வச்சு தான் சொல்ல போகிறேன். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களால் டேரெக்டாக கனெக்ட் ஆக முடியும் நான் சொல்கிற விஷயத்தில். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்ல போகிறேன். அண்ட் இந்த மாதிரி என்னோட பர்பஸ் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் பேஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால என்னால் காலையில் எழும்பினதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நல்லா பிளான் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறதுனால அதில் நான் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து தெளிவாக நம்மளோட பர்பஸ் என்ன இந்த உலகத்தில் அப்படிங்கிறத நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். செகண்ட் திங் வந்துட்டு பர்ஃபெக்ஷன் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளோட பிரெயினில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வர்றதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தின் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையே என்னோடய யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா பேச தெரியணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாலேஜபிளாக இருக்கணும், அதையும் தாண்டி நமக்கு வந்து நல்லா எடிட் பண்ண தெரியணும், அந்த எடிட்டிங்கில் நம்மளால் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ண தெரியணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான யூடியூப் வீடியோ மேக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த பர்ஃபெக்ஷன் தான் நம்மளால் லாங் ரனில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக மாற்றோம் அப்படிங்கிறத நான் ஆழமாக நம்பிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இன்றைக்கி நாளில் இந்த ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாமல் கூட நல்ல சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தில் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே செய்யாது, இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும், ஆழமாக நமக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது அப்படின்னா எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடணும். ஸோ அதை லாங் ரனில் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம டெய்லி அதில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும் போதும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே நம்ம எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ் அந்த விஷயத்தில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் பர்ஃபெக்ஷன் தான் முக்கியம், இந்த உலகத்தில் பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்த மாதிரி நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த உலகத்தில் பர்ஃபெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ரூல் வந்துட்டு டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, உங்களோட கோல் இது தான், உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை நோக்கி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பயணிச்சுட்டு இருக்கும்போது அதே விஷயத்தை அட்டைன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப கம்மியான டைமிங்கில் அதை அட்டைன் பண்ணவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கூடையும் உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் இந்த மாதிரி இல்லை, என்னால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுத்துறாதுங்க. ஸோ இதுக்காண்டி நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான
எக்ஸாம்பிள் ஒன்று வச்சிருக்கிறேன். ஸோ மூங்கில் செடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூங்கில் செடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதோட முதல் 5 வருஷம் இது வந்து இதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தையுமே பூமிக்கு கீழே தான் காமிக்கும். இதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ணிக்கிறதுக்காக இதோட வேர்களை இது பூமியெலாம் ஆழமாக பதிய வைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பூமியிலேருந்து அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அது எடுத்துக்கிட்டு இருக்கும். பட் நாம் நம்மளோட கண்கள் மூலமாக பார்க்கும்போது அது எதுவுமே தெரியாது. நீங்கள் ஒரு மூங்கில் செடி நட்டு வைக்கிறீங்க அப்படிங்கன்னா முதல் 5 வருஷம் அது நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 3-4 வாரத்துக்குள்ளேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அளவிலான வளர்ச்சி அது காமிக்கும். ஸோ அதுக்காக இத்தனை நாள் அது வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் அதை அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதான் அடுத்த 3-4 வாரத்தில் அதோட உண்மையான பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத அவ்வளோ பெருசாக வளர்ந்து காமிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக உங்களோட மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கான டைம் வர்றப்போ நீங்கள் யாருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஆரம்பித்தப்போ என் கூட ஸ்டார்ட் பண்ண நிறைய பீப்புள்ஸ் இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அண்ட் நான் ஆரம்பித்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல்ஸ் கூட இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்காக நான் வந்துட்டு வேஸ்ட், என்னோட பொட்டென்ஷியல் கம்மி அப்படிங்கிறவன் நானே என்னை யோசிக்க கூடாது. ஸோ எனக்கான டைம் இன்னும் வரல, நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட டைம் வர்றப்போ என்னோட சக்ஸஸ் வந்து இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பிரெயினில் நான் பதிய வச்சுக்கிட்டு அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்குமே உங்களோட லைஃபை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. யூ ஆர் யூனிக் இன் யோர் பர்டிகுலர் வே. ஸோ நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டியை. எதுக்காகவும் உங்களை நீங்கள் இன்னொருத்தங்களுக்காக இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. 4வது ரூல் வந்துட்டு 1% இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து டெய்லி 1% நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான எஃபோர்ட்டை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் நேற்று போஸ்ட் பண்ண, இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோவை விட இந்த வீடியோ என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியணும், நான் அதை விட பெஸ்ட்டான ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்டில் இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட மட்டும்தான் காம்படிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு டெய்லி என்னோட லைஃப்பில் நான் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி பெட்டராக மாறணும். ஸோ நேற்று இருந்த என் கூட தான் நான் இன்றைக்கி காம்படிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னோட காம்படிஷன் நான் தான், என்னை விட நான் 1% இம்ப்ரூவ் ஆக போகிறேன். என்னோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நான் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு பர்ஃபெக்ஷன் அதிகமாக கொண்டு வர போகிறேன். ஸோ நான் பர்ஃபெக்ஷன் சொல்கிறது வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டை மட்டும்தான். ஸோ நான் வந்து இன்றைக்கு 1% இம்ப்ரூவ் ஆக போகிறேன். இம்ப்ரூவ் ஆகிறனோ இல்லையோ அதுக்கான எஃபோர்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஆழமாக என்னோட மைண்டில் நான் பதிய வச்சுட்டு அதை மட்டும்தான் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கேட்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் லாங் ரனில் அது உங்களை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் ஆழமாக உங்களோட மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரூல்ஸை கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னடா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டேன், நீ 5 ரூல் சொல்கிறதா சொன்னியே, 4 ரூல் தான் சொல்லியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த 4 ரூல் வந்து காமனாக நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். 5வது ரூல் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அண்ட் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு மைண்டில் நீங்கள் இந்த நிலைமைக்கு வரணும்னு ஒரு இடத்த யோசித்து வச்சுருப்பீங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதோ என்னை விட உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பட் அதை பண்ண முடியாமல் ஒரு சில விஷயங்கள் தான் உங்களை தடுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி டேக்கிள் பண்ணி நீங்கள் அதை பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த 4 ரூல்ஸில் நான் சொல்லி தந்தேன். இந்த 4 ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அது எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு 5வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்துல லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு நாள் நிற்பீங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் உங்களை மாதிரி யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒன்மோர் திங் நான் சொல்லிக்கிறேன், என்னோடய வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, நான் சின்ன சின்ன ஃப்ளாஸ் நிறைய தப்புகள் பண்ணியிருப்பேன், சில இடத்துல ஸ்டக்காகி பேசுவேன், எடிட்டிங் ரொம்ப தெளிவாக இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெருசாக அனிமேஷன்ஸும் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்க்க முடியாது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து பார்க்குறவங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக ப்ரூவன் ரூல்ஸ் அண்ட் ப்ரூவன் பாயிண்ட்ஸ் தான் என்னோடய வீடியோஸில் நான்
ஆட் பண்ணி பேசுவேன். ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்படி வீடியோஸ் மேக் பண்ணால் போதுமா, இல்லை இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், 1% மட்டும்தான் நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கல, நீ இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலும் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வாசிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.